உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. சன்மார்க்க பெரியோர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் ஞானசரி என்ற தலைப்பில் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் காண இருப்பது பாடல் எண் 19 மற்றும் 20. பெருமானார் நமக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்பார். எதை வலியுறுத்தி கொண்டே இருப்பார்னாக்கா, சுத்த சன்மார்க்கத்தினுடைய லட்சணம் எது, லட்சியம் எது, நாம் எதிலிருந்து வெளிப்படணும், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே தான் திரும்பி 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 வரும். வார்த்தைங்க வேற வேற இருக்கும், ஆனால் விளக்கம்னு பார்த்தோம்னாக்கா சொன்ன கருத்தே திரும்பி திரும்பி வரும். ஆனால் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை பதிச்சிருப்பார். அதுதான் அதனுடைய சிறப்பு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரே கருத்தாக இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு முக்கியமான கருத்தை பதிச்சிருப்பாங்க. அந்த வகையில் நம்ம வள்ளல் பெருமானார் வந்து நம்மக்கிட்ட மன்றாடி கேட்குறாரு, ரொம்ப மன்றாடுறாரு. நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெற வேணும் என்ற ஒரே குறிக்கோள் தான் வள்ளலாருக்கு. அதனால் இது இறைவனுடைய ஆணையாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை பெருமான் மிக அழகாக இதில் சொல்கிறாங்க. 19வது பாடலில் பார்த்தோம்னாக்கா, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் நற்தருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்களெல்லாம் பெறவே தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன் நீவீர் தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமீன் சித்தி பெறலாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. இதில் வந்து தெளிவுபடுத்திட்டாரு, அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது தெளிவுபடுத்தி விட்டார். அதாவது நான் சுகத்தை அடைந்து விட்டேன், அவர் சுகம் அடைந்து கொண்டிருக்கின்றார். தான் பெற்ற அந்த சுகத்தை, அடைந்த சுகத்தை நீங்களும் பெற வேண்டும், நாமளும் பெற வேண்டும் என்பது தான் அவருடைய லட்சியம். ஆகவே அந்த சுகத்தினை நான் அடைந்து விட்டேன், நான் அடைந்த சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தே. இதை ஏன் சொல்கிறாரு, இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்றார். இரக்கத்தினால்தான் உங்களுக்கு இது சொல்றேன் காண்டி, வேற எந்த ஒரு பயனும் நான் எதிர்பார்க்கல. இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், வள்ளல் பெருமானாரு இரக்கத்தில் தான் எடுத்துரைக்கிறாரு என்பதற்கு சான்று திருவிழ்ப்பா முழுவதுமே இருக்குது. வள்ளலாருடைய இரக்கம் உருவில் என் உயிரும் உருவும், உருவம்னா நீங்கும். இரக்கம் என் உடம்புல இல்லைனாக்கா, என் உயிரில் இரக்கம் இல்லைனாக்கா உடம்புல என் உயிரே தங்காதுன்றாரு. அப்போ இரக்கம் வேற, அவர் அந்த உயிர் வேறன்னு இல்லை, இரண்டும் கலந்த ஒட்டுமொத்த கலப்பு தான் வள்ளலாருடைய திருவருள், அவருடைய ஆன்ம பக்குவம், அவருடைய ஆன்ம நிலை. இரக்கமே வடிவானவர். அதனால் தான் ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். இது போல பட பாடல் எடுக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம ஆடையடி பந்துன்னு வரும், அந்த ஆடையடி அரிஜோதி ஆடையடி பந்து, அதுலேயும் சொல்லுவார் தயவால் அழைக்கின்றேன் என்னுவார். சிவமே பொருளென்று, சிவமே பொருளென்று அறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையும் பெற்றேன் ஓமேயம் இல்லாத ஒருநிலை தன்னில் ஒன்று இரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன் தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி. தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி. கயவாதேனாக்க வஞ்சன, வஞ்சக கலவு, மூடி மறைக்கிறது. அப்படி மனதுக்கு அவர் சொல்றாரு, கயவாதே தோழி என்னோடு
அவமே போகாது ஆடேடி பந்து அருஜோதி கண்டு ஆடேடி பந்து என்றாரு. இந்த அருஜோதி கண்டு ஆடேடி பந்து என்பது ஏற்கனவே ஒரு முறை போன வருஷம் பேசும்போது சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். வள்ளல் பெருமானர் இந்த பாடலில் அருஜோதி கண்டு ஆடேடி பந்து அனும்போது அந்த பந்து விளையாட்டு எது என்பதை விளக்குறாங்க. எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது நம்முடைய இந்த உலகத்தில், எத்தனையோ பந்து விளையாட்டு இருக்குது. இது எந்த பந்து விளையாட்டு அப்படின்னு பார்க்கும்போது அருஜோதி கண்டு ஆடேடி பந்துன்றாரு. இந்த பூமி என்பது பந்து, பூமி உருண்டன்றேன் இல்லையா, பந்து வடிவம். இந்த பூமி பந்து, இந்த பூமியில நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பந்தாட்டம். நாம் ஆடுகின்ற பந்தாட்டம், இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை தான் பந்தாட்டம். அந்த பந்தாட்டம் எப்படி இருக்கணும்னாக்கா, அந்த வாழ்க்கை எப்படி வாழணும்னாக்கா, ஐயா சொல்றாரு அருஜோதி கண்டு அருளறிவோடு, அருளறிவோடு பொருந்தி வாழ்கின்ற வாழ்க்கை தான், தயவு செயலோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் அருஜோதி கண்டு ஆடேடி பந்து. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தயவு பொருந்திதாக இருக்க வேண்டும். தயவில் சொல்லில் தயவு, சிந்தனையில் தயவு, செயலில் தயவு, இந்த மூன்று நிலைகளிலும் தயவு பொருந்திய வாழ்வுதான் நம்ம வாழ வேண்டும். இப்படி வாழ்கின்ற வாழ்க்கையே அருஜோதி கண்டு ஆடேடி பந்து அவமே போகாமல் என்றாரு. வேற எதையும் குறித்து போகிடாத, அவமே கண்டு அவமே போகாது என்னோடு கண் என்னோடு ஆடேடி பந்து அருஜோதி கண்டு ஆடேடி பந்து என்றாரு. இதில் பார்க்கும்போது தயவால் அழைக்கின்றேன் என்றாரு. அப்போ அந்த தயவு ஏன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், தயவால் அழைக்கின்றேன். அவருடைய உபதேசம் முழுக்க நம்ம மேலே வித்த கருணையினால் தயவினால் வெளிப்பட்டது தான் அந்த திருவிழ்பா முழுக்குமே. எல்லாம் வல்ல அற்புதமிகு ஆண்டவரே வள்ளலாருடைய திருவடிவில் வந்து நம்மளுக்கு உபதேசிக்கப்பட்டது. இந்த உண்மையெல்லாம் அடுத்த பாடலில் விளங்கும் நம்மளுக்கு. அப்போ ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், கண்டீர், இது மட்டும்தான், இது இதை நீங்க கண்டு கொள்ள வேண்டும் என்றார். கண்டீர், இதை கண்டுகொள்ளுங்க, வேற எதுக்காகவும் நான் சொல்லல. அந்த கண்டீர் என்ற வார்த்தை வந்து நம்ம சாதாரணமா விட்டுக்கூடாது. இந்த ஒரு காரணம் தான் எனக்கு தவிர வேற எந்த காரணம் கிடையாது. இரக்கத்தினால்தான் எடுத்து உரைக்கிறேன், வேற எந்த ஒரு காரணத்தை நான் எடுத்து உரைக்கவில்லை. கண்டீர், தேனுரைக்கும் புலமினிக்க எழுகின்றேன். இப்ப ரிவர்ஸ்ல போறேன், இந்த பாடல்ல ரிவர்ஸ்ல போனாதான் கரெக்டா கொஞ்சம் முடியும். தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன், நீவீர் தெரிந்து அடைந்தேன் உடன் எழுமேன், சித்தி பெறலாகும் அப்படின்றாங்க. தேன் உரைக்கும், இப்போ நாக்கில் ஒரு சுவை வச்சிங்களா, இப்போ கசப்பான ஒரு பொருளை நாக்கில் வச்சா அந்த நாக்கு எதை உணரும், கசப்பு உணரும். துவர்ப்பா வச்சா துவர்ப்பு உணரும், இனிப்பை வச்சா இனிப்பை உணரும். அப்போ அந்த உணரக்கூடிய உரைக்குது இல்லையா, சுவை உரைக்கிறது இந்த நாக்கு எதை உரைக்கிறதுனாக்கா எதை வைக்கிறோமோ அதான் உரைக்கும். அப்படி தேன் உரைக்கும் உளமினிக்க, அந்த தேன் போன்ற தித்திக்கின்ற அந்த அருள் அமுதம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அருள் அமுதம், அந்த அருள் அமுதத்தை வந்து உள்ளத்தில் வள்ளல் பெருமானுடைய உள்ளத்தில் அந்த அருள் அமுதம் என்கின்ற அமுதம் சுரக்கின்றதுனால அந்த தேன் போல் இனிக்கின்ற அந்த அருள் அமுதத்தை நான் உள்ளூர அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன், அந்த அற்புதமான அந்த அருள் இன்ப தேனை என் உள்ளத்தில் சுவைத்து கொண்டு அந்த நிலையிலிருந்து அகநிலையிலிருந்து விடுபட்டு எழுமீன் எழுகின்றேன். அந்த நிலையிலிருந்து வெளிப்படுறாரு வள்ளல் பெருமானாரு. வள்ளல் பெருமானாரு விழிப்பு நிலையில இருக்காரு, ஆன்மாவில விழிப்பு நிலையில இருக்காரு. அந்த விழிப்பு நிலையை அவருக்கு எப்போது உண்டாகின்றது என்றால் அந்த அருள் இன்ப தேனை சுவைக்கிறாரு பார்த்தீங்களா, உள்ளத்தில இறைவனுடைய அருள் இன்ப தேனை சுவைக்கும் போது அவருடைய அகம் வந்து தூக்கம் சோம்பல் துன்பம் பயம் அச்சம் இதெல்லாம் நீங்க நிலையில விழிப்பு நிலையில அவரு எழுந்து சொல்றாரு, தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன், நீவீர் தெரிந்து அடைந்து உடன் என்னுடன், தெரிந்து அடைந்து என்னுடன் எழுமீன். எடுத்த உடனே நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க வாங்கன்னு சொல்ல வரல, அவரு தெரிந்து அடைமீன் என்றாரு. தெளிவுபெற்றுக் கொள்ளுங்கள், நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை இருக்குது என்பதை தெரிந்து அடைந்து கொள்ளுங்கள். அப்போ தெரிந்து அடைந்து கொள்ளனா நம்ம எங்கே வரணும், சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இருந்தால்தான், திருவுட்பாவை படித்தால்தான், உருணை பகுதியில் படித்தால்தான் அது என்ன சொல்லியிருக்குது, என்ன கருத்து அடங்கியிருக்குது, இதனுடைய அருளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கு என்ன அங்கே சாரம் இருக்குது, இதையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்குவோம், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவோம். சங்கத்தை சார்ந்து இருக்கும்போது சொற்பொழிவுகளை கேட்கும்போது நமக்கு விளங்காத விஷயத்தெல்லாம் விளங்கி கொள்ளும் போது ஒரு தெளிவு உண்டாகும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது
சுத்த சன்மார்க்கம் என்பது எந்த நிலையில் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து அடைந்து அந்த நிலையில் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து அடைந்து என்னுடன் எழுமேன், அப்போது நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு நல்லா பூரணமா விளங்கும். அப்படி விளங்கும் போது சித்தி எல்லாம் பெறலாம். சித்தியில எத்தனையோ சித்தி இருக்குது, சித்தி வல்லபங்கள். ஆனா அந்த சித்தி வல்லபங்களை வள்ளல் பெருமானாரு ஒரு பாட்டுல, அதே அருட்ஜோதி கண்டு ஆடையடி பந்து பாட்டுல சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்கா, அதை வந்து படிக்கும்போது நம்மளுக்கு என்ன நினைக்கினாக்கா, இவர் இவ்வளோ தற்பெருமையாக சொல்லிக்கிறாரா அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அது தன்னுடைய தற்பெருமைக்காக சொன்னப்பட்ட பாடல் அல்லது. இறைவனுடைய வல்லபம் எந்த அளவுக்கு ஒரு மனித ஆன்மாவில் வெளிப்பட்டு விளங்குகின்றது என்பதை இந்த உலகியலருக்கு எடுத்து காட்டுவதற்கு அந்த பாடலை அவர் புகுத்துறாரு. மற்றபடி தனிப்பட்ட முறையில் வள்ளலாருக்கு எந்த நிலையிலும் தான் என்ற நிலையோ அது இல்லை, அது இருந்தால் இந்த நிலையை அடைய முடியாதே. தன்னுடைய பெருமை வெளிப்படுத்திக் கொள்வதோ என்பதே அவர் கிடையாது. ஏன்னா சிற்றடியேன் தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தயவனோடு கேளுங்கள், என்னை சுற்றி வருகின்றீர்களே என்று வருத்தப்பட்டார் இல்லையா, என்னை கடவுள் என கொள்ளாதீர்கள், எல்லாம் அற்புஞ்சி ஆண்டவரே உண்மை கடவுள் சொன்னார் இல்லையா, அப்படியேப்பட்டவருக்கு அந்த தாழுங்குணம் உண்டு. ஆனால் அவரே ஒரு பாடல்ல சொல்லும் போது, துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண, துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண, சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன், இன்று தொட்டு என்றும் மெய்யரு ஜோதி விளைவிப்பேன், நீ அதிசயத்தை காணலாம், என்னோடு கண்டு ஆடேடி பண்டு அருஜோதி கண்டு ஆடேடி பந்தன்றாரு. இதுல எல்லாம் செய் வல்லப சித்தி வல்லலாறு அற்புஞ்சி ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்மை உண்டு. எல்லாம் அல்ல, சித்தி வல்லபம் அற்புஞ்சோதி ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்டு. அவர் தான் இந்த உலகத்திலையும் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உலக அண்ட சராசத்தில் இருக்க எல்லா உலகத்திலையும் அவர் தான் அருளாட்சி செய்கிறாரு. அவருடைய சித்தி வல்லபம் தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்ற இறைவனுடைய அந்த சித்தி வல்லபத்தை இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில், இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் அவர் தான் தலைவர், சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும், உத்தம ஞான பதி யாரு, அற்புஞ்சி ஆண்டவர், அவருக்கே உரியதான அந்த சித்தி வல்லபங்கள் பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன். அப்பா ராமலிங்கம் இனிமேல்ட்டு கொண்டு இந்த ஐந்தொழில் செய்கின்ற வல்லபம் இங்க மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் எந்த இருக்கிற அத்தனை உலகத்திலையும் இந்த சுத்த சன்மார்க்கத்தை எடுத்து போகின்ற சித்தி வல்லபம் உனக்கு மட்டுமே உண்டுன்னு கொடுத்துருக்காரு. அதை வள்ளலார் இங்க குறிப்பிடுறாரு. துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண, இதுவரையும் யாரும் அந்த நிலையை அடையல, அதனால அதை குறிப்பிடுறாரு. முத்தரும் சித்தரும் குறிப்பிடுறாரு. துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பளவாக, எவ்வளவோ இருக்குது சித்திகள், ஒன்று ரெண்டு இல்லை, அப்படி சித்தி வல்லபங்களையும் பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன், நான் தான் எடுத்து செய்யணும்னு விதி விதி அமைஞ்சிருக்குது, இறைவன் எனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாரன்றாரு. இது வந்து தற்பெருமை கிடையாது. இந்த இந்த நிலையில வாழ்ந்தால் ஏன் நினைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் இல்லையா, அப்போ தான் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை, இந்த சித்தி வல்லபத்தை, அருள் சுதந்திரத்தை எல்லா ஆன்மாவுக்களும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் வள்ளலாருடைய அந்த அனுபவம். இந்த அனுபவத்தை தான் இறைவன் வந்து ஆணையிட்டு சொல்லியிருக்காரு. அதை தான் வள்ளல் பெருமானார் இங்க நமக்கு எடுத்துரைக்கின்றாரு. தேனுரைக்கும் உளமினிக்க எழுகின்றேன், இருந்த உண்மைய உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உண்மைய நான் பெற்றுக்கொண்டு இன்பம் அடைக்கின்ற அருள் இன்ப தேனை சுவைத்துக் கொண்டு அந்த நிலையில் இருந்தான் உங்களுக்கு எடுத்து சொல்கின்றேன். நீவிர் தெரிந்து அடைந்து உடன் என்னுடன் எழுமீன் சித்தி பெறலாகும், நீங்களும் லாபத்தை அடைவீர்கள். வானுரைத்த மணிமன்றில் நடம்புரி எம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவனருளால் வரங்கள் எல்லாம் பெறலாம் பெறவே என்றாரு. வானுரைத்த மணிமன்றில் நடம் புரி எம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே. இந்த வரத்தை வந்து யார்கிட்ட பெற முடியும்னாக்கா, அருட்பொழிவோதி ஆண்டவர் ஒருத்தர் தான் எல்லா வரங்களுக்கும் சொந்தக்காரர், அவர்கிட்டந்தான் வரத்தை எல்லாம் வாங்க முடியும். அந்த வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டவர் ஒருவர் உண்டு என்றால் அது வள்ளல் பெருமானார் தான். அந்த வரமே வடிவானவர் வள்ளல் பெருமானார், வரமே வடிவான அருட்புஞ்சி ஆண்டவர். இந்த அருட்புஞ்சி ஆண்டவர்கிட்ட இருந்து எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் வாங்கன்னு கூப்பிடும் போது அவர் பெறாமல் பெறாமல் நம்ம கிட்ட சொல்லுவார் அந்த வார்த்தையை, வாங்க பெற்றுக்கொள்ளலாம்னு. அவர் பெற்றுக்கொண்டார் என்பதற்கு இங்க மறைமுகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தெரியுது
வரவை எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெற வேண்டாரு, எல்லா வரத்தையும் பெற்றலாம். ஆனால் வரங்கள் பார்த்தா எவ்வளவு வரங்க இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வரம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வரத்தையும் கேட்டு கேட்டு பெற முடியும். இப்போ வரம் என்பது இங்க என்னன்னாக்கா, அருட்பிரம் ஜோதி ஆண்டவரே வரம். அந்த அருட்பிரம் ஜோதி ஆண்டவர் நமக்கு சொந்தமாயிடுச்சுனாக்கா, அவரே நமக்கு சொந்தமாயிட்ட பிறகு அவரை சார்ந்த எல்லா வரமும் நமக்கு சொந்தம். அப்போ அப்பேற்பட்ட வர வடிவத்தில் இருக்கின்ற, வரமாக விளங்கி கொண்டிருக்கின்ற அற்புதம் ஜோதி ஆண்டவர் வர இருக்கின்றார் என்றாரு. எங்க வராரு, வரவை எதிர்கொண்டு அவர் வர இருக்கின்றாரு. வருகின்ற அந்த அற்புதம் ஜோதி ஆண்டவரை, இறைவரை நாம் எதிர்கொண்டு அழைக்கணும். அழைத்து அவன் அருளால் எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றாரு. அப்படி வரவர் எங்கிருந்து வராரு அப்படின்னும் போது, மணிமன்றில் நடம் புரியும் எம்பெருமான், அவர் எங்க இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்பா அவர் எங்க இருக்கிறாரு, நடம்புரி தெய்வ திருநடனம் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். எங்க, மணிமன்றில். மணி என்பது ஆன்மாவை குறிக்கும், மணிமன்றம் என்பது ஆன்ம சபையை குறிக்கும், திருச்சபையை குறிக்கும். தன்முக துய்யமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே, அதுல மணி 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 வரும் பாருங்க. அந்த மணியெல்லாம் என்ன மணினாக்கா, அருட்ஜோதி மணி, சரிங்களா? அது ஆன்ம பிரகாசம. அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கின்ற அந்த அருட்ஜோதி மணிதான் அந்த மணியினுடைய அந்த அந்த மணியாகிய அந்த அருட்புறம் ஜோதி நம்ம ஒவ்வொரு உயிரிலையும் ஆன்மாவிலையும் திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அப்படி திருநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற அந்த அருளாளரை அவர் வெளிப்பட்டு வருகின்ற காலமாக இந்த காலம் இருக்கின்றது. அப்படி வெளிப்பட்டு வருகின்ற காலத்தில் நாம் அவரை வரவேற்க தயாராக இருக்கணும். நாம் அப்படி தயாராக இருந்தால் தான் அவர் வரும்போது பெற வேண்டிய நன்மைகளை, லாபங்களை, வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆன்மாவில் சிற்றவையில் நம்ம உயிரில் இருக்கின்ற ஆண்டவரை அவர் எப்படி வெளிப்படுவார்? அவரே நினைச்சாதாங்க வெளிப்படுவார். இது வள்ளலார் கண்ட அனுபவம். அவரே நினைச்சாதான் வெளிப்படுவார், அவரா நினைக்கணும். இந்த ஆன்மாவுக்குள்ளிருந்து நாம் வெளிப்படணும்னு அவர் நினைச்சாதான் சாத்தியமே ஆகாண்டி வேறு என்ன வகையிலும் சாத்தியம் ஆகாது. ஆனால் அந்த வெளிப்படுவதற்கு ஆன ஒரு சிறு சிறு முயற்சிகளை தான் நாம் செய்ய முடியுமே காண்டி, நாம் என்னதான் பாடுபட்டாலும் நாம் அவருடைய விருப்பம் இல்லாமல் நாம் சுயமாக அவரை எழுப்பிக் கொள்ள முடியாது. பூரணமாக அந்த அருள் ஆற்றலை ஓரளவுக்கு நம்ம தவம் பண்ணி வாங்கிக்கலாம். தவம் பண்ணி அந்த அருள் ஆற்றல வல்லபத்தை இயற்கையில் செயற்கை முறையில் நம்ம வெளிப்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அது பூரண இன்பத்தை உண்டு பண்ணாது, அது சூது வழி என்றாரு, சரிங்களா? இறைவனே மனமுந்து வெளிப்பட்டு எழுகும் போதுதான் பூரண சித்தி இன்பம் கிடைக்கும். அப்படி இறைவனே விருப்பப்பட்டு அகநிலையிலிருந்து வெளிப்பட்டு தான் வள்ளலார் கிட்ட, பட் யாருக்கிட்ட வெளிப்படல. அதனால தான் இந்த அனுபவம் இதுக்கு முன்னாடி யாருக்கும் இல்லை. ஆனா வள்ளலாருக்கு மட்டும் அது வாய்த்தது. காரணம் என்னன்னாக்கா, இவரு தயவையே பிரதானமாக கொண்டாரு. இறைவனுடைய இயற்கை உண்மை வழி என்னவோ, இறைவன் எந்த நிலையில் இருக்கின்றானோ அந்த நிலையிலிருந்தே அந்த வரத்தை பெற்றுக்கொண்டதனால்தான் பூர்ணமாக வெளிப்பட்டார். ஆகவே நாமளும் அப்படி தயவோடு இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி. இங்க தோழி என்னும்போது மனம்னு ஒரு குறிப்பிடுவாங்க. அதே சமயத்தில் இங்க வள்ளலாறு தன்னுடைய மனத்துக்கு மட்டும் சொல்லலை, நம்மளை பார்த்தும் சொல்றாரு, தோழி கயவாதே தோழி, தெரிந்த உண்மை ரகசியங்களை தெரிந்து கொண்ட பெண் வெளிப்படுத்துவது நான் நியாயம். அதே மாதிரி அவர் மனசு சொல்றாரு, அற்புஞ்சி ஆண்டவராக அருளை பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்ட நாம் நம்மை மூடி மறைக்க கூடாது, இந்த வெளி உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதை நீ மறைச்சி விடாதே தோழி, ஏ மனமே நீ மறைக்காதே, நீ வெளிப்படுத்தி விடு அப்படின்னு வள்ளலாரை தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அதே சமயத்தில் அந்த உண்மையை நமக்கும் தோழியாக நமக்கும் வெளிப்படுத்துகின்றார். நாம் எப்படி தோழியாகுவோம்? ஆன்மா என்பது பெண்பால், ஆண்டவர் என்பது ஆண்பால். தேகம்தான் வேற வேற, ஆண் பெண் தேகம் தேகம்தான் வேற. ஆனால் ஆன்மா என்று எடுத்துக்கொண்டால் அது பெண்ணினுடைய இதுதான், பெண் அம்சம்தான். அப்போ வள்ளலார் என்ற ஆன்மா இந்த உலகத்தில் இருக்க மற்ற ஆன்மாவுக்களை ஜீவர்களை பார்த்து, தோழி நீயும் பெண் அம்சம், நானும் பெண் அம்சம், கடவுளுக்கு முன்னாடி, இறைவனுடைய திருவருளுக்கு முன்னாடி, திருசமூகத்துக்கு முன்னாடி எல்லா ஆன்மாவுக்குள்ளும் பெண் அம்சம்தான், பெண் அம்சம், அவர் தான் ஆண். பெண்ணாகி நாம் ஆணாகி ஆண்டவரோடு கலக்க வேண்டும். அப்படி கலக்கும் போதுதான் பேரின்ப சித்தி பெருவாழ் வாய்க்கும். அப்படி பெண்ணாகி நம்மிடத்தே பார் சொல்றார், தோழி நம்மளெல்லாம் தோழி ஆக்கிக்கிறாரு. அவரும் பெண்ணு நாமும் பெண்ணு, நம்மளை தோழி ஆக்கி கொண்டு அவர் சொல்றாரு, கயவாய் தோழி நீ பஞ்சகத்தால் வீண் போயிடாத,
அப்படி சொல்லிட்டு நமக்கும் சொல்றதா நாம் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த வரவை எதிர்கொண்டு அப்பேற்பட்ட இறைவர் உள்ள இருக்கிற அருட்பொஞ்சி ஆண்டவர் உயிரில் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த அருட்பொஞ்சி ஆண்டவரை வெளிப்படுத்திக் கொள்வது எதனால் ஆகும் அப்படி என்பது திருவருளால் தான் ஆகும். அதுல சந்தேகமே இல்லை. ஆனா வள்ளலாறு ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. எங்க பேருபதேசத்தில் முதல் பக்கத்தில் ஒரு குறிப்பு கொடுக்கிறாரு. ஐயா, உங்களுடைய ஆன்மாவை விளக்கமில்லாமல் மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை திரை இருக்குது, அது ரெண்டு கூறா இருக்குது என்றாரு. ஒரு கூறு கீழ்பாகத்தில் இருக்குது, இன்னொரு கூறு மேல் பாகத்தில் இருக்குது. கீழ்பாகத்தில் இருக்கிற கூறு அசுத்த மாயாத்திரை, மேல் பாகத்தில் இருக்கிற கூறு சுத்த மாயாத்திரை. இந்த அசுத்த மாயாத்திரையை வந்து நீங்க முயற்சி பண்ணி நீக்குங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க என்றாரு. அந்த அசுத்த மாயாத்திரை என்பது விளக்கம் என்னன்னாக்கா, நம்முடைய தீய குணங்கள், செயற்கை குணங்கள் என்றாரு. செயற்கை குணங்களாகிய ராகாதிகளை நன்முயற்சியினால் தடுத்து கொள்ளுதல் வேண்டும். அப்ப நம்முடைய முயற்சினால அசுத்த குணமாகிய தீய குணங்களாகிய நம்முடைய பிறவியிலேயே ஊறி போயிருக்கின்ற பல பல பிறவியில நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, பல பிறவியில அந்தந்த பிறவியில உண்டான அந்த செயற்கை குணங்கள்லாம் நம்ம ஆன்மாவில பதிஞ்சிருக்கிறதுனால அந்த பதிஞ்சிருக்கிற அந்த ஆன்மாவில இருந்து வெளிப்படும் போது, மனத்தின் வழியாக வெளிப்படும் போது மனம் அப்படிதான் செயல்படும். அதை வந்து பகுத்து அறிகின்ற உணர்வினால் நாம் மட்டும் பகுத்து உணர்கின்ற அறிவினால் நாம் என்ன பண்ணலாம், அதை தடுத்து கொள்ளலாம். அப்படி தடுத்து கொண்டால் அப்ப என்னவோ, கீழ்பாகத்தில் இருக்கிற அந்த அசுத்த மாயாத்திரை விலகிக் கொள்ளும். இந்த அசுத்த மாயாத்திரையை மட்டும் விலகிக் கொள்வதற்கு நமக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பகுத்து உணர்கின்ற அறிவு நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வேற எந்த மிருகத்துக்கும் இல்லை. ஓர் அறிவிலிருந்து ஐந்து அறிவை விரைவில் விலங்கினங்களுக்கு அது கொடுக்கப்படலாம் சுதந்திரம். மனிதனுக்கு மட்டுமே பகுத்து அறிகின்ற உணர்வு கொடுக்கப்பட்டு அந்த பகுத்து அறிகின்ற அறிவின் மூலமாக நம்முடைய செயற்கை குணங்களாகிய ராக்காதிகளை நாம் தவிர்த்து கொண்டால், தடுத்து கொண்டால், முயற்சி செய்து ஆண்டவர் வந்து அனுகிரகம் செய்கின்ற போது மேல் திரையாகிய சுத்த மாயா திரையையும் நிவர்த்தி செய்து விடுவார். அது நிவர்த்தி ஆனவுடன் எல்லா வித உண்மைகளும் நமக்கு தெரிய வரும். மற்ற அனைத்து திரைகளும் அதிவிரைவில் நீங்கிடும் என்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு வேலை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம அறிவுக்கு முடிஞ்சது, நம்ம சுதந்திரத்துக்கு முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம கிட்ட இருக்கிற துர்க்குணங்களை, தீய குணங்களை, செயற்கை குணங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நம் மனித பிறவி பெற்றும் பயனில்லாமல் போய்கிடும். இந்த குறிப்பை வேறு எங்குமே கொடுக்கல, யாருமே கொடுக்கல. திரைகளுடைய விளக்கம், கோயிலில் போனால் சாமிக்கு முன்னாடி திரையை போட்டிருப்பாங்க, அது விளக்கனா சாமி தெரியும்ன்றதான் புறத்தில் பார்க்குறோம். ஆனால் அகத்தில் திரை இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை, ஏழுக்கு ஒம்பது திரை இருக்குது. மல்லல்லாறு தான் காட்டிருக்காரு. அந்த ஒம்பது திரைகளில் அப்பா நீ முதல் திரையை மட்டும்தான் நீக்கிக்க முடியும் உன்னுடைய சுதந்திரத்தில், உன்னுடைய முயற்சியில். மற்ற சுதந்திரத்தை எல்லாம் இறைவன் திருவுருள் தான் முன்னாடி இருந்து உனக்கு வழி நடத்தும், வேற உன்னால் முயற்சி பண்ணாலும் முடியாதுன்ட்டாரு. அப்போ அந்த முதல் திரையை நீ முயற்சி பண்ணி நீக்கிக்கொள்ள அப்படின்ட்டாரு. அப்போ முயற்சி பண்ணுமா வேணவா? அப்போ ஆண்டவர் வர இருக்கின்றார், வரப்போகின்றார், எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம், எல்லா சித்திகளையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். அப்படி இருக்கும்போது நாம் அந்த முயற்சி பண்ணி நம்முடைய செயற்கை குணங்களை தவிர்த்து கொண்டால் என்ன, என்ன கஷ்டம்? அதுக்கு தானே இந்த பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் ஒரு அறிவிலிருந்து ஐந்து அறிவு வரையும் பட்ட அவஸ்தைகள் போதும், ஆறாவது அறிவாகிய இந்த மனித பிறவியில் நம்ம பிறந்துட்டோம், பல பிறவி எடுத்துட்டோம், இன்னும் மேல்நிலைக்கு போல. இந்த மேல்நிலைக்கு போகிறதான காலம் இந்த தருணம் வாய்த்து விட்டது. இந்த தருணத்தில் உண்மை ஒன்று சொல்லப்படுகின்றது சுத்த சன்மார்க்கத்தில். யாரால்? எல்லாமல் அற்புஞ்சி ஆண்டவரே சிதம்பர ராமலிங்கம் வடிவெடுத்து இந்த பூ உலகில் வந்து ஒரு உண்மையை சொல்றாரு. இதுக்கு முன்னாடி அது மாதிரி வரலாம், அற்புஞ்சி ஆண்டவர் வெளியில வரலங்க. அற்புஞ்சி ஆண்டவர் இதுவரையும் இந்த உலகத்தில் வெளிப்படவே இல்லை. வெளிப்பட்டிருந்தால் அந்த விஷயத்தை, இந்த ரகசியத்தை அப்பயே சொல்லியிருப்பார், சொல்லப்படவில்லை. அவர் அருவ நிலையில் இருந்து, அகநிலையில் இருந்து சித்தர்கள் மூலமாகவும் முத்தர்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாகவும் மறைமுகமான சில கருத்துக்களை சொல்லப்பட்டது. அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லப்பட்டது அவ்வளவுதான். பூர்வமாக முழுவதுமாக எந்த ரகசியத்தையும் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு இதுதான் என்பதை வெளிப்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அதை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரமும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அப்போ அவர் தான் வந்து சொல்லணும். ஆக காலம் கணிந்து விட்டது. எல்லாம் வல்ல அற்புஞ்சி ஆண்டவர்
வள்ளல் பெருமானுடைய தேகத்தில் வந்து அமர்ந்து விட்டார். அவருடைய உயிர் உடல் பொருள் ஆவியில் கலந்துட்டாரு. கலந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அதனால தான் இங்க சொல்றாரு, நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தைன்னு சொன்னது காரணம் வெறும் பேச்சல்ல. இறைவனே எல்லாம் வல்ல இறைவனே தானே இங்க வந்து இருப்பதை நமக்கு சொல்லணும் இல்லையா? சொல்லும் போது எப்படி சொல்லுவாரு? இப்படிதான் சொல்லுவாரு, ராமலிங்கர் என்ற அந்த திருநாமத்தோட அந்த வடிவத்தில் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புமினோ நமரங்கால். நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்களா அப்படின்றாரு. நம்ப மாட்டீங்களா? எவ்வளோ இறக்கம் பாருங்க. நம்ப மாட்டீங்களா? நம்பால நம்பாத போயிட்டீங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாச்சே. உங்களுக்கு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு கஷ்டம், என்னால் தாங்க முடியாதே. நம்ப மாட்டீங்களா? நம்புமினோ நமரங்கால். நமரங்கால்னாக்கா நம்மவர்களே. நம்மவர் என்றத நமரன் போட்டிருக்கிறாங்க. நமரங்கால் நம்மவர்களே. யார் நம்மவர்களே? பிறப்புகளிலே உயர் பிறப்பாகிய இந்த மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே பாருங்க. உடனே போய் இடத்துல மனித பிறப்புகளில் உயர் பிறப்பாகிய பிறப்புகளில் உயர் பிறப்பாகிய இம்மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே. ஏன் நம்மவர்களே என்றாரு? மனித இனம், மனித இனத்துக்கு தான் இதை சொல்ல முடியும். சிங்கத்துக்கும் புலிக்கும் யானைக்கும் போயிட்டு நம்மவர்களே என்ன அது கேட்குமா? ஏன்னா அந்த சுதந்திரம் இன்னும் அதுகளுக்கு இல்லை. அது இறைவன் கொடுக்கும்போது அடுத்த பிறவியில் வரும் அதுக்கு வாய்க்கும். இப்போ மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்கள், நம் இனத்தவர்கள், அவர் ஆண்மனையாக உரிமைப்பாட்டு உரிமை உடையவர் தான். எல்லா ஊரில் நன்மை அடைய தான் பாடுபடுறாரு, அது சந்தேகம் இல்லை. நம்ம மூலமாக மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்கிறாரு, சரிங்களா? ஆனால் இந்த அருட்ஜோதி நிலையை எழுதுவதற்கு யார் எழுத முடியும்? மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களால் தான் முடியும். ஆகவே நம்மவர்களே, மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட என்னுடைய இன மக்களே, நம்மவர்களே, நற்தருணம் இதுவே. இதுதான் சரியான தருணம். இந்த தருணத்தை வாய்ப்பை விட்டாக்கா அப்புறம் நம்ம அடைஞ்சு கொள்ளலாம் என்று சிந்தித்து கொண்டிருந்தால் ஆகாது, நேரம் கிடைக்காது. அந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமையமானு தெரியாது. ஆகவே நல்ல தருணம் இது. நல்ல சன்மார்க்கத்தில் நல்ல தருணம் சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்குது. என்னன்னாக்கா, இதுவரையும் ஆண்டவருடைய உண்மையை வெளிப்படையாக சொல்வதற்கு இதுக்கு முன்னு எந்த காலமும் இல்லை. இந்த காலம் மட்டுமே வாய்த்துள்ளது. நல்ல தருணம். இதற்கு முன்பாக இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவுக்கள் இருந்தும் அந்த ஆன்மாவுக்களுக்கு இறைவனுடைய உண்மையை உள்ளது உள்ளபடி இதுதான் என்பது ஆணித்தரமாக குறிப்பாக சொல்லப்படாமல் மறைத்து வைத்தே காலங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது சொல்லுகின்ற காலம் வந்துவிட்டது. நல்ல தருணம் இது. மேலும் இந்த அற்புதமான நிலையை வேறு எந்த ஒரு தேகத்தின் மூலமாக பெற முடியாது. மனித தேகத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக இந்த மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட தருணம் நம்மளுடைய தருணம் இது. அது இது நல்ல தருணம். இதை சொல்வதற்கே ஆள் இல்லாமல் இருந்த காலம் உண்டு. இப்போ சொல்வதற்கும் ஆள் வந்து ஆகிவிட்டது. அதற்குரிய இடங்களும் உருவாக்கிவிட்டது. அதற்குரிய கொள்கைகளும் உருவாக்கிவிட்டது. அதற்குரிய இடங்களும் உருவாகிவிட்டது. இப்படி எல்லாமே நமக்கு சாதகமாக அமைந்து விட்டதால் இது நல்ல தருணம். இப்படி நல்ல தருணம் என்பது எல்லா வகையிலுமே நமக்கு பொருந்தி வந்து இருப்பதனால் இதுவே நல்ல தருணம். இதுவே வானுரைத்த மணிமன்றில் வானுரை. வானுரை எனக்கா அசரீர வாக்கு. வானுரை அசரீர வாக்கு. இந்த வாக்கு என்னுடைய உயிரிலிருந்து வெளிப்பட்டது. இறைவன் வெளிப்படுத்தினான் வானுரைத்த மணிமன்றில். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அருளை அடைந்து விட்டார், சுகத்தை அடைந்து விட்டார், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவருடைய உயிரிலிருந்தான் அவர் வெளிப்பட்டு இந்த உண்மையை வெளிப்பட்டார் இல்லையா? வெளிப்பட்டு சொன்னார், அனுபவிச்சாரு. ஆனால் இப்போ திரும்பி சொல்லுவாரா அப்படின்னு கேட்டாக்கா சொல்லி கொண்டு தான் இருக்கின்றார். அப்பொழுது அவருடைய உள்ளத்திலிருந்து மட்டும் வெளிப்பட்ட அந்த ரகசியத்தை இப்போது திருவற்பா மூலமாக சங்கங்களின் வாயிலாக சன்மார்க்க அன்பர்களின் வாயிலாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இதை உண்மை என நம்பி யாரெல்லாம் அந்த முயற்சி செய்கின்றார்களோ அவருடைய அகநிலையிலிருந்து வெளிப்படுத்துவார். உண்மை அவருடைய அகநிலையிலிருந்தும் வெளிப்படுத்துவார். ஒரு முறை ஒரு எப்படியும் 10 வருஷமாச்சும் இருக்கும், வீட்டில் தியானம் பண்ணும்போது ஏதோ ஒரு கஷ்டம், அதை குறித்து நான் ஐயா கிட்ட
உட்கார்ந்து தியானம் பண்ணுறேன், உள்ள மனசில் நினைக்கிறேன், ஐயா அந்த இந்த கஷ்டத்தில் நான் இருக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. கேட்டது தியானத்தில் உட்கார்ந்து பேசலை, வாய் திறந்து பேசலை, உள்ளுக்குள்ளேயே ஐயா இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன்னு, எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம்னாரு. உள்ளிருந்து அந்த அந்த வாய்ஸ் கேட்டது. அதுதான் இந்த போர்டில் போட்டிருப்பேன். வள்ளல் பெருமானார் குறிப்பு கொடுத்துருக்காரு, எங்கே உடனடி பதிலில் எழுதியிருக்காரு, என்னால் உங்கள் நன்மை கிடைப்பது சத்தியன்னு. அந்த வார்த்தை ஒரு முறை எனக்கு வெளிப்பட்டது. அப்போ தான் நமக்கு வெளிப்பட்டது, எல்லாருக்கும் இதுதானே அப்போது வெளிப்படையாக சொன்னார் இல்லை அந்த காலத்தில். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறாரு, யாருக்கெல்லாம் தேவையை சொல்கிறாரு, என்னால் உங்கள் நன்மை கிடைப்பு சத்தியம் சொன்ன உடனே தான் அதை இங்கே மடாலயத்தில் அப்போ நம்ம போட்டது. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வேறு ஒரு 2000-3000 காப்பி போட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். எங்கே போனாலும் சங்கங்கள் அது இருக்கும். அதை பார்த்து ரொம்ப பேர் அந்த வாசகத்தை போட்டுக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, அந்த வார்த்தை அந்த காலத்தில் இருந்தது, ஆனால் அந்த வார்த்தை வெளிப்படாமலே இருந்தது, ஆனால் இப்போ வெளிப்பட்டுருக்குது. எல்லா சங்கங்களையும் பார்த்தோன்னா அது இருக்கும், ஸ்டிக்கர் இருக்கும். அப்போ பெருமானார் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி, அப்போ இருந்து உரடை பகுதியோடு இருந்த அந்த வார்த்தை இப்பொழுது எல்லா சங்கங்களையும், எல்லா தமிழ்நாடு இருக்கிற சன்மார்க்க சங்கங்களையும் அன்பர்களுடைய இல்லத்திலையும் அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இருக்கும், என்னால் உங்கள் நன்மை கிடைப்பு சத்தியம். நான் ஐயா கிட்ட சொல்லுவேன், ஐயா நீங்கள் என்னால் நன்மை கிடைப்பு சத்தியம்னு சொன்னீங்கல்ல, அப்போது அந்த சத்தியத்துப்படி சத்தியம் என்றைக்குமே பொய்க்காது இல்லையா, அப்போ எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும், சீக்கிரம் நன்மை கிடைக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிப்பேன். அப்படி அந்த அசரீரி வார்த்தை ஏன் சொல்ல வரனாக்கா, அந்த அசரீரி வார்த்தை என்பது ஆன்மாவிலிருந்து வெளிப்படுறது, அந்த மௌன நிலையில் இருக்கும்போது வெளிப்படுறது. அதே போல் ஒரு முறை வாசி பயிற்சின்னு சொல்லுவாங்க, வாசி பயிற்சி, அந்த வாசி பயிற்சி பண்ணாக்கா நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் அதை பற்றி நமக்கு தெரியாதே. அப்போ அது குறித்து பெருமானார்கிட்ட விண்ணப்பம் வைக்கும்போது அதே மாதிரி உட்காந்து, ஐயா என்னை எனக்கு வாசி நடத்தி கொடுங்கள் அப்படின்னு உள்ளே கேட்டவுடனே, இப்பொழுது வேண்டாம் பிறகுன்னாரு, இப்பொழுது வேண்டாம் பிறகுன்னாரு. அத்தோடு அதை பற்றி சிந்தனை பண்ணவே இல்லை, விட்டுட்டேன். பெருமானார் சொல்லி நம்ம முயற்சி பண்ணி ஆக போகிறதில்லை, காலம்தான் வீணாக போகும். அதான் இப்பொழுது வேண்டாம் பிறகு, அது எப்போது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த வாசி என்பது என்னன்னாக்கா, அது ஆற்றலை கொடுக்கும், ஒரு ஆற்றலை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். வாசி மூலமாக பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்ச பெரிய சித்தர்கள் மகான்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தயவு வரணும் இல்லையா, ஆற்றல் வந்துடும். தயவு இல்லைனாக்கா அப்போ அந்த ஆற்றல்னால கெடுதி தானே உண்டாகும் மக்களுக்கு. அதனால் இப்போது வேண்டாம் பிறகு. அப்போ என்ன அர்த்தம், தயவை வளர்த்து கொள்ள வேண்டும், முதலில் தயவை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தயவு வளர்ந்து விட்டால் உனக்கு அந்த தயவின் மூலமாகவே எல்லா சித்தியும் விளங்கிடும்ன்றார் பெருமானார். நீ அதுக்காக அப்படிலாம் போய் அவசப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா. அப்படின்னா குறிப்பு, வானுரைத்த மணிமன்றில் நடம் புரியும் என் பெருமான், அவன் வரவு எதிர்கொண்டு. அப்போ உயிரில் இருக்கிற ஆண்டவரை வெளிப்படுத்தி கொள்வதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை, நம்முடைய செயற்கை குணங்களாகிய ராக்காதிகளை நாம் முயற்சி செய்து தவிர்த்து கொள்ளனே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்படி தவிர்த்து விட்டால் நாம் நம்ம காலங்கள் இவ்வளோதான் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா, அதுக்குள்ளே ஒரு நம்முடைய செயற்கை குணங்களை நீங்கிதோ இல்லையோ நீங்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருந்தால் ஆண்டவர் வரும்போது, அதையும் எழுதியிருக்காரு திருவிழ்பால புரியவசில, ஆண்டவர் வரும்போது முயற்சியோடு இருந்த ஆன்மாக்களது கீழ்பாக திரையோடு மேல்பாக திரையும் நீக்குவார், அப்பொழுது எல்லாம் வல்ல சித்தி இன்பங்களையும் பெற்றுக்கொள்ளலாம்ட்டாரு. அப்போ என்ன கஷ்டம் நம்மளுக்கு, ஐயா நம்ம முயற்சி பண்ணுறோம், வாஸ்தவம் தான், எப்போ ஆண்டவர் வருவார் அடுத்த கேள்வி வருது இல்லை. நான் முயற்சி பண்ணுறேங்கயா, நீங்கள் சொல்லிட்டீங்க இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முயற்சி பண்ணுறேன், எப்போது வருவார் கடவுள், பெருமானார் சங்கம் கூடும்போது கூடுறாரு, இது சத்தியம், சங்கம் கூடும்போது கூடுறாரு. ஒரே ஒரு ஆன்மா, ஒத்த ஆன்மா, கூட்டமே இல்லாமல் தனியாக சத்திசாரம் பண்ணும்போது அங்கே வராரு, சரிங்களா. சத்து விசாரம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே எழுந்தருள்வார், வழிபாடு பண்ணும்போது ஆண்டவர் அங்கே எழுந்தருள்வார், தர்ம காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அங்கே எழுந்தருள்வார். ஞான தேகத்தில் இருப்பார் வள்ளல் பெருமானார், நம்மளுக்கு தெரியாது. அப்பொழுது நாம் முயற்சியோடு இருக்கிற ஆன்மாவாக இருந்தால் நம்மளை அறியாமலேயே கீழ்த்திரையும் விளங்கிடும், மேல் திரையும் விளங்கிடும். அதனால் ஆண்டவர் எப்போ வரார்னு தெரியாமல், ஐயா எப்போ வராரு தெரியலையே, எப்போ வர தெரியலையேன்னு தேட வேணாம். அவர் எப்பொழுதுமே நீக்கமர எங்கும் நிறைந்து கொண்டிருக்கின்றார்,
ஆனால் நாம் எப்போது நற்காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது அவர் உடன் எழுவார். அதான் அவர் வரவை எதிர்கொண்டு அவன் அருளால் அவன் வரவை எதிர்பார்க்கணும். எப்போ வரவை எதிர்பார்க்க முடியும்? நம்ம நற்செயல்களில் புரியும் போதுதான் அவர் வரவை வெளிப்படும். அகத்திலிருந்து புறத்திலிருந்து வரது இல்லை. புறத்தில் காட்சி கொடுத்து காட்சி கொடுத்து கொண்டிருந்தான் இருக்கிறார். ஆனால் புறத்தில் இருக்கிற காட்சி எதுக்குனாக்கா நமக்கு தேவை என்னமோ அந்த குறிப்பிட்ட தேவை தான் நிவர்த்தி ஆகும். நமக்கு வந்து என்ன தேவை தெரியுமா? பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வு கிடைக்கணுனாக்கா நம்ம அக தூய்மை ஆகணும். நம்ம அக தூய்மை ஆகாத வரை பேரின்ப சித்தி பெருவாழ்வுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த அக தூய்மைக்கு தடையாக இருப்பது செயற்கை குணங்கள். அதுதான் கரும் திரை என்றாரு, பச்சை திரை என்றாரு, பயங்கரமான திரை, அடர்த்தியான திரை என்றாரு. அந்த திரை நீங்கினாதான்ப்பா மற்ற எல்லாமே வேலை நடக்கன்ட்டாரு. அப்படியேப்பட்ட அந்த கருமை திரையை நீக்கிக் கொள்வதுதான் நமக்கு வேலை. அதுவும் மேல் திரையை நம்மளால் நீக்கிக் கொள்ள முடியாது, அது ஆண்டவர் தான் நீக்குவார். கீழ்த்திரை ஆகிய செயற்கை குணத்தை நீ நீக்கிக்கொன்றாரு. அதை கூட நீக்க முடியாதுனாக்கா பிறவி வீணன்றார். திரிய நீ நன்முயற்சி செய்தான் மேலே ஏறணுன்றாரு. அப்போ நன்முயற்சினா எப்படி? இருக்கிற வாய்ஸு முடிஞ்சு போச்சு, இப்போ சேர்ந்துட்டோனாக்கா திரிய இன்னொரு பிறவி கிடைக்கும், அதில் நன்முயற்சி பண்ணணும். ஆக எந்த பிறவிலாவது ஒரு பிறவி நாம் முயற்சி பண்ணி தான் அந்த கீழ்பாகத்திரையை நீக்கிக்கணும்னு விதி சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது. அதில் மாற்றவே முடியாது, அதனால் ஏமாந்து போயிடக்கூடாது. இதனால தான் ஐயா இப்போ வற்புறுத்தி சொல்கிறாரு, ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்து உரைத்தேன். நீங்கள் நம்பி மோசம் போயிடாதீங்க. சாமி கும்பிட்டா சரியாக போடும், சாமி கும்பிட்டா சரியாக போடும் நான் மட்டும் சிக்காதீங்க. சாமி அனுகிரகம் பண்ணும்போது பண்ணுவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இருக்குது. என்ன இருக்குது? செயற்கை குணத்தை தவிர்த்து கொள்ளாமல் ஆண்டவன் அருளை பெறவே முடியாது. செயற்கை குணம் இருக்கிற வரையும் நாமளும் மிருகம்தான். மனித தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிருகங்கள் செயற்கை குணம். பல பிறவில எப்படி வாழ்ந்தோமோ அந்த குணமெல்லாம் இப்போ நம்மளுக்கு பொருந்திருக்கிறது. அதை தவிர்த்து கொள்ளாத வரையில் நமக்கு திருவருள் வாய்க்காது. தேகம் தான் கிடைச்சிருக்கு, மனுஷ தேகம் தான், வடிவத்தில் தான் தேகம், மனுஷ தேகம் உள்ளுக்குள்ள அது இல்லாமல் போயிடும். அப்போ ஆண்டவர் அருள் வெளிப்படாது. ஆண்டவர் அருள் எப்போது வெளிப்படும் என்றால் ஒழுக்கத்தில் வெளிப்படும், தயவில் வெளிப்படும், அன்பில் வெளிப்படும், சுத்த அறிவில் வெளிப்படும். இந்த நாளுமே மனித பிறவில் இருக்கிற ஆன்மாவுக்கள் தான் முயற்சி செய்து வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சிக்கு தேவையான அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இறைவன் சுதந்திரத்தால். அதை கொண்டு நம்முடைய கீழ்த்திரையாகி அசுத்தத்திரையை நீக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது 19வது பாடல், 1லிருந்து 19 வரையும் வந்துட்டோம். இதை இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலனாக்கா 28 பாடல் முடித்தாலும் புரிஞ்சப்படாது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய முயற்சி செயற்கை குணம் எதுன்னு நம்ம பார்க்கணும். தினந்தோறும் நம்மளை நாமளே பரிசோதனை பண்ணிக்கணும். இதை மனவள கலையில் அகத்தாய்வு பண்ணுவாங்க. நம்மை நாமளே பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் சரியாக இருக்கிறோமா, சரியாக பேசுகிறோமா, சரியாக சிந்திக்கிறோமா, சரியாக செயல்படுறோமா, மற்றவங்கூட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இதெல்லாம் சரியாக இருக்குதா, இப்படி நம்ம நாம சிந்திச்சுக்கணும். ஏன் சிந்திக்கணும்னாக்கா நம்ம காலம் இல்லை என்றார் வள்ளலார். காலம் போயினே இருக்குது, ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய ஆயுசில் போயினே இருக்குது. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம அருளை பெற்று ஆகணும். அதுக்கு நம்முடைய செயற்கை உணர்ந்து தவிர்த்து கொண்டு ஆகணும். இதுக்கு முயற்சி செய்யுங்கன்றார் வள்ளலார். ஆகவே அப்பேற்பட்ட உத்தமருடைய வார்த்தை யாருடைய வார்த்தை என்றால், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புங்கள் என்னவர்களே அப்படின்னு அந்த பாடலில் கூறி முடிக்கிறார் இல்லைங்களா. இது 19வது பாடல் நிறைவடையுது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா ஊரிலும் முற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க, வாழ்க.